நம்ம எல்லாரால் ஏமாற்றப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். பணம் கைவிடலாம், மருத்துவம் கைவிடலாம், இந்த உலகம் கைவிடலாம், யார் யார் நம்பியிருந்தார்களோ நம்பினவர்கள் கூட கைவிடலாம். ஆனால் நீங்க ஆராதிக்கிற இயேசு மக ராஜாதி ராஜா ஒருபோதும் ஒரு சூழ்நிலையில் அவர் உங்களை கைவிடுவது இல்லை. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இனி நீங்கள் கைவிடப்படுவது இல்லை. பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் இனி எப்படி இருக்கும், இனி காலம் எப்படி இருக்கும், விசேஷமாக இந்த பீரியடில் உலகம் முழுவதிலும் ஒரு கேள்வி, இனி எப்படி உலகம் இருக்கும், இனி இந்த பிரச்சனை எப்பொழுது மாறும். ஒரு சகோதரர் சொன்னால், இனி என்ன நடக்கும், இந்த பிரச்சனைலாம் எப்போந்தான் மாறும், இந்த 2020 மாறிடுமா, இல்லை 21 மாறுமா, இல்லை இனி இப்படி தான் வாழ்வோமா. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? 62 வாசிக்கும் பொழுது ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 62:4 வசனம் சொல்கிறது, இனி நீ கைவிடப்படுவது இல்லை. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, உலகம் உங்களை கைவிட்டிருக்கலாம், நம்பினவர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம். முழு வேதாந்தனுடைய நடுமைய வசனம் என்ன தெரியுமா? மனிதனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தரின் மேல் பற்றுதலாக இருப்பதுனாலும் காரணம் என்ன? மனிதர்கள் நம்மளை கைவிடலாம். நம்ம எல்லாராலும் ஏமாற்றப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். பணம் கைவிடலாம், மருத்துவம் கைவிடலாம், இந்த உலகம் கைவிடலாம், யார் யார் நம்பியிருந்தார்களோ நம்பினவர்கள் கூட கைவிடலாம். ஆனால் நீங்க ஆராதிக்கிற இயேசு மக ராஜாதி ராஜா ஒருபோதும் ஒரு சூழ்நிலையில் அவர் உங்களை கைவிடுவது இல்லை. சங்கீதம் 9:10 வாசிக்கும் பொழுது அவர் உங்களை கைவிடுவது இல்லை. சங்கீதம் 27:10 சொல்கிறது, தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் இனி என் தெய்வன் என்னை கைவிடுவதில்லை, அவர் என்னை சேர்த்துக் கொள்வார். பிரியமானவர்களே, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்களேன், கர்த்தர் கூட இருக்கிறாரு, நான் கைவிடப்படுவது இல்லை. இந்த வார்த்தை அடிக்கடி சொல்லணும், இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லணும், நான் கைவிடப்படுவதில்லை. ஏன்னா பிசாசு சிச்சுவேஷன் சூழ்நிலைகள்லாம் கைவிடுகிற போல கொண்டு விடுவான். ஆனால் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார், இம்மையிலும் கைவிட மாட்டார், கர்த்தருடைய வருகையிலும் கைவிட மாட்டார். ஒரு நிமிஷம் கூட இணைந்து ஜெபிப்பீங்களா? இன்னைக்கு ஆண்டவரே, என் கரத்தை நீங்கள் பிடிச்சிக்கோங்க, நான் கைவிட்டாலும் நீங்கள் கைவிட்டாதீங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் சொல்கிறார், இனி நீ கைவிடப்படுவது இல்லை. அன்பின் தகப்பனு, இந்த நாளிலும் உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் அந்த வார்த்தையை சொல்லும்படி சொன்னதற்காக நன்றி. இனி நீ கைவிடப்படுவது இல்லை. இனி என்ன கொடிய காலம் வரலாம், வந்தாலும் சரி, இனி கைவிடப்படுவதில்லை. இந்த வார்த்தைக்காக நன்றி, நன்றி, நன்றி. இந்த வார்த்தை இவர்கள் இருதயத்தில், சிந்தையில், இரத்த நரம்பு நாணங்களில் இருக்கட்டும், கர்த்தர் கூட இருக்கிறார், கர்த்தர் என கைவிட மாட்டார். அப்படியே செய்தாலும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் உங்களை தொடருவதாக.